கார்ல் மார்க்ஸின் மூலதனம் 150 ஆம் ஆண்டு. ஒரு மணி நேரம் சார். ருஷ்ய சோசியலிச புரட்சியினுடைய 100 ஆம் ஆண்டு ஆகியவற்றை நினைவுகூர்ந்து கொண்டாடுகிற வகையில் மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி ஆகிய அமைப்புகள் சார்பில் நடைபெறுகிற இந்த நிகழ்வினுடைய தலைவர் தோழர் முகுந்தன் அவர்களே, எனக்கு முன் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற பெங்களூர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தோழர் பாலன் அவர்களே, எனக்கு பின் உரையாற்ற இருக்கிற மக்கள் கலை இலக்கிய கழக பொதுச் செயலாளர் தோழர் மருதையன் அவர்களே, இங்கே கலை நிகழ்ச்சி நடத்தியிருக்கிற மேக்கிக்க கலைக்குழு தோழர்களே, நாம் இங்கே பார்த்த அற்புதமான அந்த ஆவணப்படத்தை ஒழுங்கு செய்து நமக்கு அழகிய கலை வடிவில் படைத்த அந்த தொழில்நுட்ப தோழர்களே, நன்றியுரையாற்ற இருக்கிற தோழர் கணேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கிற அமைப்புகளைச் சேர்ந்த தோழர்களே, இந்த நிகழ்வுக்கு திரளாக வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் அருமை தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்த் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, இரண்டு நிகழ்வுகளை இணைத்து நாம் கொண்டாடுகிறோம். நாம் இணைக்கிற நிகழ்வுகள் என்பதை காட்டிலும் வரலாற்றில் இந்த நிகழ்வுகள் எவ்வாறு இணைந்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்சின் மூலதனம் சில கலை சொற்களை நான் தமிழில் மாற்றி பயன்படுத்தி வருகிறேன். மூலதனம் என்பதை மூல முதல் என்று குறிப்பிடுகிறேன் நல்ல தமிழிலே. சோசியலிசம் என்பதை குமுகியம் என்று எழுதுகிறேன். என்றாலும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பழகிய அதே சொல்லாட்சியிலே தான் நான் பேசப்போகிறோம். பின்னாலே காலப்போக்கிலே இந்த மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த முறையில் மூலதனம் என்கிற இந்த நூல், அதனுடைய முதல் பதிப்பு ஜெர்மன் பதிப்பு வெளிவந்து 150 ஆண்டுகளாகிறது. அறிவியல் துறையில், குறிப்பாக சமூக அறிவியல் துறையில் மூலதனத்தினுடைய அந்த வெளியீடு என்பது ஒரு புரட்சியை குறித்தது, ஒரு கருத்து புரட்சி. இயற்கை அறிவியல் துறையில் டார்வினுடைய நூல் வெளிவந்ததை பற்றி அந்த துறையில் அது ஒரு புரட்சி என்று மார்க்ஸ் கருதினார். அதனால்தான் சமூக அறிவியல் துறையில் தான் எழுதிய அந்த மூலதனம் என்கிற அந்த நூலை அவர் முதலில் டார்வினுக்கு படையலாக்க விரும்பினார். டார்வினுக்கு இது குறித்து கடிதம் எழுதினார். டார்வின் அவருக்கு ஒரு பதில் எழுதினார், ஐயா, எனக்கு நீங்கள் அளித்திருக்கிற இந்த பெருமைக்காக நன்றி, ஆனால் என் குடும்பத்தினரின் கிறித்துவ உணர்வுகளை புண்படுத்த நான் விரும்பவில்லை. நீங்கள் எழுதுகிற ஒரு நூலில் எனக்கு படையலாக்குவது அவர்களை வருத்தப்பட செய்யும் என்று கூறி அதை மறுத்துவிட்டார். நான் ஆளுகிற வர்க்கங்களுக்கும் அஞ்சுவதில்லை, மக்களிடையே பரவி நிற்கிற தப்பெண்ணங்களுக்கும் அஞ்சுவதில்லை என்று மூலதனத்தினுடைய முகவுரையிலே தாந்தேயை மேற்கோள் காட்டி மார்க்ஸ் குறிப்பிட்டாரே, அந்த அனுபவம் அவருக்கு எடுத்தவுடனேயே டார்வினிடம் கிடைத்தது. படைப்பு கோட்பாட்டுக்கு சாவடி கொடுக்கிற விதத்தில் படிமலர்ச்சி கோட்பாட்டை, பரிணாம கோட்பாட்டை வகுத்து கொடுத்த அந்த மாமேதை தன் குடும்பத்தினரின் மத உணர்வுகளை கண்டு அச்சப்பட்டார். சமூக அறிவியல் துறையில் மார்க்சின் மூலதனம் என்பது
ஒரு திருப்பம், அது அடிப்படை மாற்றத்தை குறித்து. அதேபோல் அரசியல் வரலாற்றில், உலக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை குறித்த புரட்சி என்றால் அது நவம்பர் புரட்சி தான். ஜனநாயக புரட்சிகளிலே பிரெஞ்சு புரட்சி குறிப்பிடத்தக்கது. அந்த புரட்சியினுடைய தாக்கம் பிரான்சிலே மட்டுமல்ல, ஐரோப்பாவெங்கும் பரவியது. ஐரோப்பிய ஜனநாயக புரட்சிகளுடைய தொடக்கமாக அந்த புரட்சி அமைந்தது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முப்பெரும் முழக்கங்களை அது தந்தது. ஆனால் பிரெஞ்சு புரட்சி ஐரோப்பிய எல்லைகளை தாண்டி தாக்கம் செலுத்தவில்லை. அதிலும் குறிப்பாக மேற்கு ஐரோப்பாவிற்கு வெளியே அதனுடைய தாக்கம் அதிகமில்லை. ஆனால் உலகம் முழுவதிலும் தாக்கம் ஏற்படுத்திய ஒரு புரட்சி, ஐரோப்பாவிலே மட்டுமல்ல, தன்னை ஒட்டியிருக்கிற கிழக்கு ஐரோப்பாவிலே மட்டுமல்ல, தொலைதூரத்திய இந்தியாவிலும் சீனாவிலும் தென்னமெரிக்க நாடுகளிலும் அமெரிக்க கண்டத்திலும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் என்று உலகளாவிய தாக்கம் ஏற்படுத்திய ஒரு புரட்சி உண்டென்றால் அது நவம்பர் புரட்சி தான். ஆகாவென்றெழுந்தது பார் யுக புரட்சி என்றான் பாரதி. அது யுக புரட்சி. பழைய யுகம் முடிகிறது. கிருத யுகம் எழுக மாதோ, ஒரு புதிய யுகம், பொதுவுடைமை யுகம் எழுவதை குறித்த ஒரு திருப்பு முனை புரட்சி நவம்பர் புரட்சி. கருத்தியலில், சமூக அறிவியலில் ஒரு புரட்சி மூலதனம். மனிதகுல வரலாற்றில் ஒரு புரட்சி நவம்பர் புரட்சி. இந்த இரண்டு நிகழ்வுகளும் எப்படி இணைகின்றன என்பதை சொல்லுவதற்கு நான் வேறொரு உதாரணத்தை சொல்ல வேண்டும். அண்டத்தின் பிறப்பு எனப்படுவது குறித்து, என பிறப்பு எதுவும் இல்லை அண்டத்துக்கு, ஒரு கருத்து அண்டவியல் துறையிலே உண்டு. பிக் பேங் என்று சொல்வார்கள், மாவெடிப்பு கொள்கை. மனிதகுல வரலாற்றில் ஒரு நூலாக கண்ட மாவெடிப்பு மூலதனம், அரசியல் புரட்சியாக கண்ட மாவெடிப்பு நவம்பர் புரட்சி. அது சோசியலிச புரட்சிகளின் தொடக்கம் மட்டுமல்ல, அடிமைத்தனத்தில் உழன்று கொண்டிருந்த நாடுகளில் விடுதலைக்கு வித்திட்ட புரட்சி. அது மூலதனம் என்கிற அந்த நூலில் மார்க்ஸ் வகுத்து கொடுத்த அந்த பொருளியல் கொள்கை, அதற்கு அடிப்படையாக இருந்த மெய்யியல், அரசியல் இவற்றையெல்லாம் அந்த நாட்டின் எல்லைகளை தாண்டி கண்ட அளவில், கண்டங்களின் அளவில் உலகெங்கும் கொண்டு சேர்த்த புரட்சி இந்த புரட்சி. சீனாவில் மார்க்சியம் அறிமுகமானது பற்றி தோழர் மாசேத்துங் எழுதுகிற போது சொன்னார், அரோரா கப்பல் வேட்டின் ஓசை மார்க்சியத்தை எங்கள் கரைகளுக்கு கொண்டு வந்து சேர்த்தது. அரோரா கப்பல் என்பது பெட்ரோகிராடிலே பீட்டர்ஸ்பர்க் என்று பெயர் மாறி லெனின்கிராடாக மாறிய பெட்ரோகிராடிலே நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு கப்பல். நாம் இங்கே இந்த படக்காட்சியிலே பார்த்தோம், முதல் ருஷ்ய புரட்சியை தொடக்கி வைத்த பொத்தோம்கின் என்ற கப்பலை போல நவம்பர் புரட்சியின் தொடக்கத்தை எல்லோருக்கும் அறிவிக்கிற வேட்டோசை அரோரா கப்பலிலே இருந்து எழுந்தது. அந்த அரோரா கப்பல் வேட்டின் ஓசைதான் சீனத்திற்கு மட்டுமல்ல, அலிப்பூர் சிறைக்கு மார்க்சியத்தை கொண்டு வந்து சேர்த்தது, தாஷ்கண்டுக்கு மார்க்சியத்தை கொண்டு வந்து சேர்த்தது, சிங்காரவேலருக்கு மார்க்சியத்தை கொண்டு வந்து சேர்த்தது. இப்படி உலகெங்கும் மார்க்சியம் என்கிற அந்த அறிவியலை, சுடர்மிக அறிவியலை கொண்டு சேர்ந்த புரட்சி. அந்த வகையில் இந்த இரண்டுக்கும் இடையிலான உறவை நினைவு கூர்ந்து எனக்களிக்கப்பட்ட பணியை நான் செய்ய வேண்டும். மார்க்சின் மூலதனம்,
இந்த நூலை தமிழாக்கம் செய்கிற வாய்ப்பு எனக்கு அமைந்த காரணத்தினாலே, கோயிலுக்கு விடுகிற சேவலுக்கு கூட சாமிக்குரிய மரியாதை கொடுப்பது போல மார்சின் நிழலிலே இருந்த எனக்கு இந்த மரியாதையை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நான் என்னுடைய நன்றியை முதலிலே உங்கள் அனைவருக்கும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். சிறையிலே இருக்கிற ஒரு புரட்சியாளனை தனிக்கொட்டடியிலே அடைத்து வைக்க முடிவதில்லை. அவன் தனியாக இருந்தாலும் அவனுக்கு துணையாக உலக புரட்சியின் ஆசான்கள் இருப்பார்கள். நான் தூக்கு தண்டனை கைதியாக இருந்தபோது மார்க்சின் மூலதனம் ஆங்கில பதிப்புகள் ரொம்ப மலிவு விலைக்கு என் அக்காள் காந்திமதி வாங்கி வந்து கொடுத்தார். அப்போது தொடங்கி நான் விடுதலையாகிற நாள் வரைக்கும் என்னோடு எப்போதும் மார்க்ஸ் இருந்தார். கண்ணம்மாவை பாரதி கற்பனை செய்து பாடுவானே, காதலி என்றும் குலதெய்வம் என்றும். அப்படி மார்க்ஸை நான் பலவிதத்திலே கற்பனை செய்ய முடியும். அவர் எழுதியது புரியாத போது மனதிற்குள்ளே திட்டி இருக்கிறேன், அதை புரிந்து கொண்ட போது மகிழ்ந்து கூத்தாடி இருக்கிறேன். அப்படியெல்லாம் அந்த மொழிபெயர்ப்பு பணியை செய்து அதை அச்சுக்கு அனுப்புகிற போது ஒரு மகிழ்ச்சி இருந்தோம். அப்படியே முடங்கி போய்விடும் என்ற அச்சம் ஒரு காலத்திலே இருந்தது. வெளியீட்டாளர்கள் என்னிடம் சொன்னார்கள், மூலதனம் வெளியிடுகிற மூலதனம் எங்களிடம் இல்லையே என்றார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், ஒரு முன் வெளியீட்டு திட்டத்தை அறிவியுங்கள், ஊருக்கூர் போய் பேசுவோம், இதற்கு மூலதனம் கிடைக்கிறதா இல்லையா பார்ப்போம் என்றேன். 3000 பக்கங்களுக்கு மேற்பட்ட ஒரு நூல், கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு விலை வைக்கப்பட்ட ஒரு நூல், தமிழ்நாட்டிலே மிக எளிதாக முதல் பதிப்பிலேயே 3000 படிகள் விற்பனையான வரலாறு உண்டு. தமிழ் மக்கள் இன்றும் திரும்ப திரும்ப வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மறுபதிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. முதல் முதலாக ஜெர்மானிய பதிப்புக்கு மார்ஸ் மூலதனத்தை ஆங்கிலேய நாட்டினுடைய தலைநகரம் லண்டனிலே வாழ்ந்து கொண்டு எழுதினார். ஆனால் ஆங்கிலத்திலே எழுதவில்லை, தான் தாய்மொழியாகிய ஜெர்மன் மொழியிலே எழுதினார். 56 வயதுக்கு பிறகுதான் மொழிபெயர்ப்புகளை படித்தால் நம்புவதற்கில்லை என்று தானே ஆங்கில நூல்களை படிப்பதற்காக ஆங்கிலம் கற்றுக்கொண்டார். 56 வயதுக்கு பிறகு கற்றுக்கொண்டார். பிரிட்டிஷ் மியூசியத்திலே தான் அவருடைய ஆய்வு பணிகள் யாவும் நடந்தன. எல்லாம் முடித்தவர் அனுப்பப் போகிறார். அப்படி அனுப்புகிற நேரத்தில் அந்த மகிழ்ச்சியை அவர் யாரோடு பகிர்ந்து கொள்வார்? ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் மான்செஸ்டரிலே இருக்கிறார். மார்க்சையும் மார்க்சின் குடும்பத்தையும் தன்னால் என்ற உதவிகளை கொண்டு காக்க வேண்டும் என்பதற்காகவே மான்செஸ்டரிலே இருக்கிறார். இங்கிலாந்தில் தொழிலாளி வர்க்கத்தின் நிலை என்ற புத்தகத்தை அவர் எழுதினார். டூரிங்கிற்கு மறுப்பு எழுதினார். லெனின் பிற்காலத்திலே சொல்வார், மார்க்சும் எங்கெல்ஸும் தொழிலாளி வர்க்கத்திற்கு செய்த பணி ரத்தின சுருக்கமாக சொன்னால், தொழிலாளி தன்னைத்தான் அறிவதற்கும் உணர்வதற்கும் துணை செய்தார்கள். கனவு இருந்த இடத்திலே அறிவியலை வைத்தார்கள். They substituted science for dreams. அதுவரை கனவுகளாக இருந்தன. எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் அடைதலாலே இங்கு எல்லாரும் இல்லை, உடையாரும் இல்லை, மாதோ என்று எழுதிய கம்பனுக்கு ஒரு கனவு இருந்தது. எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் அடைகிற அந்த கனவை எத்தனையோ பேர் பாடினார்கள், எத்தனையோ பேர் எழுதினார்கள். பிரெஞ்சு சோசியலிஸ்டுகள் சான் சிமோன், புரூதான் என்ற பாதிரியார், இவர்களுக்கெல்லாம் கனவு இருந்தது. ராபர்ட் ஓவன் என்ற ஒரு ஆங்கிலேய முதலாளிக்கு கனவு இருந்தது. கனவுகளாக இருந்ததை அறிவியலாக மாற்றியவர்கள்
அறிவியலிலே புரட்சி செய்தவர்கள், புரட்சிக்கு அறிவியலை வழங்கியவர்கள் மார்க்சும் எங்கெல்ஸும். லெனின் சொன்னார், எங்கெல்ஸ் மட்டும் இல்லாது போயிருந்தால், அவருடைய தன்னலங்கருதாத உதவி மட்டும் இல்லாது போயிருந்தால், மூலதனம் என்ற நூல் வெளிவந்திருக்காது என்பது மட்டுமல்ல, வறுமையின் அழுத்தத்தில் மார்க்ஸ் அழிந்து போயிருப்பார் என்று எழுதினார். அப்படிப்பட்ட உதவி செய்த அந்த நண்பனுக்கு அவர் எழுதுகிறார் ஒரு கடிதம். இது ஆங்கிலத்திலே எழுதப்படுகிறார், நாம் படிக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். மார்க்சினுடைய கையெழுத்தில் ஆங்கிலத்தில் மூலதனம் இதுவரை வெளிவந்திருக்கிற எல்லா பதிப்புகளிலும் அந்த கடிதத்தை படலர்கள் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். மார்க்ஸ் எழுத்தை படிப்பது கடினம், அவருக்கே கடினம் என்கிற காரணத்தினால் அதை கீழே அச்சிட்டும் இருக்கிறார்கள். இதை தமிழ் பதிப்புக்கு மொழிபெயர்க்கிற போது எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம். அவர் எழுதுகிறார், அன்புள்ள ஃப்ரெட், ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸை செல்லமாக சுருக்கமாக ஃப்ரெட் என்று குறிப்பிடுகிறார். கடைசி புத்தகத்தின் கடைசி தாளை திருத்தி முடித்து விட்டேன். அதனுடைய பிற்சேர்க்கை மதிப்பின் வடிவம் சிறு அச்சில் ஒன்றரை தாள் வருகிறது. முன்னுரையை நேற்று திருத்தி அனுப்பினேன். ஆகவே மூன்று பாகங்களும் முடிந்தன. முதல் பாகம் தான் அச்சுக்கு போகிறோம், மிச்சமெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். முடிந்தன. இதற்கு பிறகு எழுதுகிறார், ஐ குட் நெவர் ஹேவ் டன் தி எனார்மஸ் ஒர்க் ஃபார் தி த்ரீ வால்யூம்ஸ், ஐ எம்ப்ரேஸ் யூ ஃபுல் ஆஃப் தேங்க்ஸ். இதை ஆங்கிலத்தில் நான் படிப்பதற்கு காரணம், இதை நான் தமிழில் எப்படி மொழிபெயர்த்திருந்தேன், இந்த மூன்று பாகங்களையும் மூன்று பாகங்களுக்குமான பேர் உழைப்பை நீ இல்லாமல் நான் செய்து முடித்திருக்க முடியாது. உன்னுடைய தன்னலமற்ற உதவி இல்லாமல் என்னால் செய்து முடித்திருக்க முடியாது. உங்களை நான் தழுவிக்கொள்கிறேன், நன்றி நிறைந்த மனத்தோடு, அன்புள்ள கார்ல் மார்க்ஸ் என்று முடித்திருந்தார். எங்களுடைய மூலதனம் தமிழாக்கத்தை சீரான்மை செய்வதற்காக, எடிட் செய்வது, பதிப்பாசிரிய பணி, ஏழாண்டு காலம் என் அருகிலே உட்கார்ந்து உழைத்த ரா கிருஷ்ணய்யா என்னிடம் சொன்னார், தியாகு இந்த மொழிபெயர்ப்பு சரியில்லை என்று சொன்னார். என்ன பிழை, வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே மொழி, அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற சிக்கலே என்றார். அவர் சொன்னார், உங்களை தழுவிக்கொள்கிறேன் அல்ல, உன்னை தழுவிக்கொள்கிறேன் என்று எழுதுங்கள். எங்கெல்ஸுக்கும் மார்க்சுக்கும் இருந்த நட்புக்கு அந்த இரண்டு பேரும் தமிழ் தெரிந்த தமிழர்களாக இருந்திருந்தால் ஒருமையிலே தான் அழைத்திருப்பார்கள், ஒருபோதும் நீங்கள் உங்களை என்ற பதம் பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள் என்று அவர் சொன்னார். இந்த கடிதத்திலே அடங்கி இருப்பது அந்த நட்பினுடைய வெளிப்பாடு மட்டுமல்ல, இந்த கடிதத்தில் மார்க்ஸ் எழுதப்பட்ட தேதியை மேலே குறிக்கிறார், 1867 ஆகஸ்ட் 16. இந்த தேதிக்கு பிறகு நேரத்தை குறிப்பிடுகிறார். ஒரு ஒரு பக்கத்துக்குள் இருக்கிற கடிதம் தான், 4-5 வரிகள் தான். இந்த கடிதத்தில் கீழே அவர் குறிக்கிற நேரம் 1867 ஆகஸ்ட் 16 இரவு 2 மணி, 2:00 PM. எத்தகைய உழைப்பு இது! அந்த நேரத்தில் பணியை முடித்த உடனே நண்பனுக்கு அந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். லெனின் சொன்னார், மூலதனத்தினுடைய அந்த முதல் பாகத்தை மார்க்ஸ் உருவாக்கினார். தன்னைத்தானே குற்றம் கண்டுகொள்ளுகிற ஒரு பண்பு அவரிடம் இருந்தது. எனவே எளிதில் அவர் முடிக்கவில்லை, திருத்தி திருத்தி எழுதினார், மீண்டும் மீண்டும் மாற்றினார், இலக்கிய சுவையுள்ளதாக மாற்றுவதற்காக எழுதினார். அதனால் அவருடைய வாழ்நாளில் எஞ்சிய இரண்டு பாகங்களை அவரால் வெளியிட முடியவில்லை. எங்கெல்ஸ் செய்த மகத்தான தியாகம், மார்க்ஸ் மறைந்ததற்கு பிறகு இரண்டாம் பாகத்திற்காக 2 காலம், மூன்றாம் பாகத்திற்காக 9 காலம், அந்த வயோதிக பருவத்தில் கண் பார்வை மங்கி இருந்த போது, நோயுற்ற நிலையில், இறுதியாக புற்றுநோய் தாக்கிய நிலையில், 11 காலம் இந்த மூலதனத்தினுடைய இரண்டாம் மூன்றாம் பாகங்களை
வெளியிடுவதற்காகவே எங்கள் செலவிட்டார். அது மட்டுமல்ல, அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு உட்பட வேறு மொழிகளிலே வந்த ஒவ்வொரு மொழிபெயர்ப்பையும் திருத்துவது எங்கெல்சினுடைய வேலையாக இருந்தது. 20 மொழிகள் கற்றவர் அவர், 12 மொழிகளை திறம்பட எழுத தெரிந்தவர் அவர். ஐயோ, நல்ல வேலை இதற்கு மேல் எனக்கு மொழி தெரியாமல் போயிற்று என்று கையெடுத்து கும்பிடுகிற அளவுக்கு மார்க்சினுடைய மூலதனத்தையும் மற்ற படைப்புகளையும் மொழிபெயர்க்கிற, திருத்துகிற, செப்பம் செய்கிற பணியை அவர் செய்தார். இப்படி ஒரு காவிய நட்பு அறிவியல் உலகில், சமூக அறிவியல் உலகில் எனக்கு தெரிந்தவரை எதுவும் இல்லை. அவ்வளவு சிறந்த நண்பர்கள். எப்போதும் எங்கெல்ஸ் தன்னை மார்க்சுக்கு கீழே தான் வைத்து, இன்னைக்கு நாம மார்க்சியம் என்று சொல்கிறோம், எங்கெல்சியம் என்று நாம் யாரும் சொல்லுவதில்லை. பாலுக்குள் மறைந்திருக்கிற நெய்யைப் போல், பூவுக்குள் மறைந்திருக்கிற விதையைப் போல் மார்க்ஸ் என்று சொல்லும் போதெல்லாம் அதற்குள்ளே எங்கெல்சும் இருக்கிறார், எங்கெல்சும் இருக்கிறார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அப்படி அவர்களுக்குள்ளே ஒரு பகுப்பு. இதற்கு அடுத்து நாம் மூலதனம் படைப்பிற்காக நினைவு கூற வேண்டிய ஒருவர் இருப்பார் என்றால் இது ஜென்னி மார்ஸ். அவர் அடைந்த துயரம், ஒரு பிரபுத்துவ குலத்திலே பிறந்தவர், அவருடைய சகோதரர் பிற்காலத்திலே பிரஷ்ய நாட்டினுடைய உள்துறை அமைச்சராகிற அளவுக்கு ஒரு பெரிய குடும்பம். மார்ஸை காட்டிலும் 4 வயது மூத்தவர். அவருடைய காதலை பற்றி எத்தனையோ செய்திகள் வந்திருக்கின்றன, மார்ஸ் எழுதிய கவிதைகள், கடிதங்கள் என்று. மார்க்சுக்கும் ஜென்னிக்கும் பிறந்த குழந்தைகள் 7. ஒரு பையன், முதல் பையன் எட்கர் எனப்படுகிற மூஷ். எஞ்சி 6 பெண் குழந்தைகள். இவர்களில் 7 பேர் செத்து போனார்கள். பசியால், பட்டினியால், நோயுற்றதால், மருத்துவத்திற்கு வழியில்லாததால் 7 பேர் இறந்து, 7 பேரில் 4 பேர் இறந்து போனார்கள். முதல் சாவு எட்கர் என்கிற அந்த மூஷ் என்பது அவனுடைய செல்ல பெயர். அவன் இறந்த போது என்ன நடந்தது என்பதை ஜென்னி மார்ஸ் எழுதி வைக்கிறார். ஒரு கடிதத்தில் எழுதுகிறார், அவனுக்காக சவப்பெட்டி வாங்க எனக்கு காசு இல்லை. பிணத்தை வீட்டிலே வைத்துவிட்டு நான் வெளியே போய் லண்டனிலே வாழ்கிற பல நாட்டு அகதிகளிலே ஒரு பிரெஞ்சு அகதியிடம் செய்தியை சொல்லி சவப்பெட்டிக்கு காசு வாங்கி வந்தேன். இதை சொல்லி இதுபோல நிறைய சம்பவங்கள். இந்த இறப்புகளுக்கு நடுவில் கொஞ்சம் கூட அவர் அழுத்துக் கொண்டதில்லை, சலித்துக் கொண்டதில்லை. மார்ஸை பாதுகாத்தார் என்பது மட்டுமல்ல, மார்ஸ் எழுதியவற்றை படியெடுக்கிற வேலையை அவர்தான் செய்தார். மார்ஸ் எழுதியதை அவரால் திருப்பி படிக்க முடியாது என்கிற அளவுக்கு அந்த கையெழுத்து கிறுக்கி இருக்கும். அந்த மூஷினுடைய இறப்பின் போது, நான் கல்லூரியிலே படிக்கிற காலத்தில் என்னுடைய பேராசிரியர், என்னை மார்க்சியத்திற்கு அறிமுகம் செய்தவர் பேராசிரியர் மருதமுத்து, என்னை படிக்க சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்தார். ஒரு புரட்சிகர வாழ்க்கையினுடைய துன்பதுயரங்கள், மார்க்ஸ் மீது ஒரு பாசம். வீட்டு குழந்தைகளுக்கு நாங்கள் மார்க்ஸ் தாத்தா என்று சொல்லிக் கொடுப்போம், லெனின் தாத்தா என்று சொல்லிக் கொடுப்போம், எங்கள் தாத்தா என்று 3 வயது குழந்தை சொல்லும், எங்கள் குடும்பத்தில் ஒருவரை போல பார்ப்போம். மார்க்ஸ் ஷேக்ஸ்பியருடைய கதை மாந்தர்களை எல்லாம் தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக பார்த்தார். அந்த இலக்கியத்தில் அவருக்கு ஏற்பட்ட ஈடுபாட்டினால் அவர் வீட்டிலேயே ஹோமர் இருப்பார், அவர் வீட்டிலேயே மற்றவர்களெல்லாம் இருப்பார்கள். அதுபோல அப்போது ஒரு கடிதத்தை எடுத்து காட்டினார், நட்பு எப்படிப்பட்டது என்பதற்கு. அதுவும் இந்த மூஷ் எட்கர் இறந்த போது, எத்தனையோ துன்பங்கள் நான் ஏற்கனவே அனுபவித்துள்ளேன், ஆனால் உண்மையான துக்கம் என்றால் என்னவென்று இப்போதுதான் உணர்கிறேன். உன்னை பற்றிய, உனது நட்பை பற்றிய நினைப்பும், நாம் இருவரும் சேர்ந்து இவ்வுலகில் உருப்படியாக செய்ய வேண்டியது இன்னும் ஏதோ இருக்கிறது என்ற நம்பிக்கையும் தான் இந்த கொடிய மனவேதனைகளுக்கிடையே எனக்கு எப்போதும் ஆதரவாக இருந்து வருகின்றன. என் தலை சுக்குநூறாக உடைகிறது, என் மனம் பற்றி எரிகிறது, ஆனால் இதை மீறி நான் நிலைகுலைந்து விடாமல் இருக்கிறேன். அதற்கு என்ன காரணம்? 2 காரணங்கள். 1, உன்னுடைய நட்பு. 2, நாம் இருவரும் சேர்ந்து
செய்ய வேண்டிய பணி இருக்கிறது என்று எங்கள் கருதுவார். இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய அந்த பணிதான் மார்க்சியம் என்று விருந்தகன்ற ஒரு கருத்தமைப்புக்குள்ளே நாம் அடக்குகிற மார்க்சிய மெய்யியல், மார்க்சிய பொருளியல், மார்க்சிய அரசியல், இந்த ஒவ்வொரு துறையையும் அவர்கள் தனித்தனியாக எடுத்து பார்க்கவில்லை. இவை எல்லாவற்றுக்குமான பொது விதிகளின் அடிப்படையில் ஒரு இணைந்த முழுமையாக, இப்போதெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கிறது, எந்த கொள்கை என்றாலும் அதற்கு இயம் இயம் என்று போட்டு விடுகிறார்கள். அப்படி போட முடியாது. ஒரு சிஸ்டம் வேண்டும். There should be a system of yours. மார்க்சியம் என்றால் என்ன என்கிற போது லெனின் பதில் சொல்லுகிறார், இட் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் மார்க்ஸ் வியூஸ். மார்க்ஸ் கருத்துக்களை உள்ளடக்கிய ஓர் ஒழுங்கமைப்பு இது. அந்த ஒழுங்கமைப்பில் ஒரு பாகம், ஒரு கூறு, அதுதான் மூலதனம். என்ன செய்யப்பட்டது மூலதனத்திலே? நண்பர்கள் மூலதனம் பற்றி அறியாத காரணத்தினால், அது மூலதனத்தை படிக்கிற வாய்ப்பில்லாத காரணத்தினால், மூலதனம் ருஷ்யாவிலே தோற்றுவிட்டதாமே, சீனாவிலே தோற்றுவிட்டதாமே, மூலதனத்தில் சொன்னதெல்லாம் பொய்யாகிவிட்டதாமே என்று அப்பாவித்தனமாக கேட்கிற நண்பர்கள் இருக்கிறார்கள். மூலதனம் எதை பற்றியது, என்ன பேசுகிறது என்பது இவர்களுக்கு தெரிய. மார்க்சின் பொருளியல் கொள்கைகள், அவை மூலதனத்திலே வகுத்துரைக்கப்படுகின்றன. இந்த நூலினுடைய நோக்கம் என்ன என்பதை மார்க்ஸ் எழுதுகிறார். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, மூலதனம் என்பது சோசியலிசத்திற்கான சமையல் குறிப்பு அல்ல. நாட் எ ரெசிபி ஃபார் சோசியலிசம். சோசியலிசத்தை இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இதை சேர்க்க வேண்டும், இவ்வளவு உப்பு போட வேண்டும் என்பது போன்ற ஒரு சமையல் குறிப்பு அல்ல. அங்கங்கே ஒரு சுடர்மிகு குறிப்புகள் தென்படும், சோசியலிசம் இப்படி இருக்கும் என்று. ஆனால் அந்த ஆராய்ச்சி அல்ல இது. மார்க்ஸ் மறைந்த பிறகு லண்டன் ஹைகேட் கல்லறையில் அவரை நினைவு கூர்ந்து எங்கெல்ஸ் ஆற்றிய உரை, மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் என்ற வாசகம் அதிலே தான் வரும். ஒன்றரை பக்கம்தான் இருக்கும் அவருடைய நூல்களில் பார்த்தா, வேற பெரிய நீண்ட கட்டுரை அல்ல. அதில் மூலதனத்தினுடைய சிறப்பை பற்றி எல்லாம் சொல்வார். அதில் ஒரு செய்தியை மிக முக்கியமாக சொல்வார், என்ன மார்க்ஸ் என்ன சாதித்தார். ஒரு வாழ்க்கையிலே துன்பதுயரங்களை அனுபவித்தவர், பிள்ளைகளை பறிகொடுத்தவர், வறுமையிலே உழன்றவர், நாடு நாடாக துரத்தப்பட்டவர், அகதியாய் விரட்டியடிக்கப்பட்டவர், விரும்பியோ விரும்பாமலோ உலக முதலாளியம் அவரை உலகக்குடிமகனாகவே மாற்றிவிட்டது. இதெல்லாம் சொல்லலை. அதெல்லாம் சொல்ல நியாயம் உண்டு, ஒருவருடைய இறப்பின் நினைவு என்று அதெல்லாம் சொல்லலை. அவர் சொன்னார், மார்க்ஸ் அறிவியல் துறையில் பல கண்டுபிடிப்புகள் செய்தார். அறிவியலில் அவர் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். புதிதாக ஒரு கருவி எந்திரம் வந்தால் கூட அது என்ன என்று தெரிந்து கொள்ள துடிப்பார். கணிதத்துறையில் கூட அவர் சில புதிய கண்டுபிடிப்புகள் செய்தார். மேத்தமேட்டிக்ஸில் ஒரு மனிதனின் வாழ்நாளைக்கு இரண்டு கண்டுபிடிப்புகள் போதும், ஒன்று இருந்தால் கூட போதும், அப்படி இரண்டு கண்டுபிடிப்புகளை அவர் செய்தார். ஒரு கண்டுபிடிப்பு, மனித சமூகத்தின் வளர்ச்சி விதியை அவர் கண்டுபிடித்தார். மனித சமூகத்தில் ஏன் மாற்றங்கள் வருகின்றன, ஏன் வளர்ச்சிகள் வருகின்றன? மன்னர்களின் ஆட்சி திறத்தாளா, மந்திரிமார்களின் சூழ்ச்சி திறத்தாளா, அந்த புற அழகிகளின் அழகினாலா, மதக்குருமார்களின் சதிகளினாலா, எல்லாம் இருக்கலாம். ஆனால் இவற்றுக்கு எல்லாம் பின்னாலே மறைந்திருக்கிற, மண்ணுக்குள் மறைந்திருக்கிற, வேறாக இருக்கிற அந்த வேர் காரணம், வரலாற்றிலே ஒளிந்திருக்கிற அந்த வேர் காரணம், அதை மார்க்சுக்கு முன் எவனும் கண்டுபிடித்து சொல்லவில்லை, முதல் முதலாக மார்க்ஸ் கண்டுபிடித்து சொன்னார். அது என்ன? மனிதர்கள் தங்கள் தேவைகளுக்காக புதியவற்றை ஆக்க வேண்டியுள்ளது, படைக்க வேண்டியுள்ளது. அப்படி புதியவற்றை படைக்கிற போது, அந்த தேவை பெருகுகிற போது, அவர்கள் அவற்றை உற்பத்தி செய்யும் போது பொருட்களை மட்டும் உற்பத்தி செய்யவில்லை,
தங்களுக்கு இடையிலான புதிய உறவுகளை உற்பத்தி செய்கிறார்கள். இந்த உறவுகள் ஒரு கட்டத்தில் மேற்கொண்டு உற்பத்தி ஆற்றல்களின் வளர்ச்சிக்கு தடையாகி விடுகிற போது அந்த உறவுகளை மாற்றி அமைக்க வேண்டி வருகிறது. அந்த உறவுகளுக்கு பெயர்தான் ஒரு சமூக அமைப்பு. இப்படித்தான் ஆதி பொது உடைமை, அடிமை உடைமை சமூகம், பிரபுத்துவ சமூகம், முதலாளிய சமூகம், சோசியலிச சமூகம் அல்லது குமுகிய சமூகம் என்ற இந்த மாற்றங்கள், இவற்றுக்கிடையில் எத்தனையோ மாறுநிலை வடிவங்கள், டிரான்சிஷன் ஃபார்ம்ஸ், பேட்ரியார்கள், எத்தனையோ வடிவங்கள், இதில் திருத்தங்கள், மாற்றங்கள், மறுவல்கள் உண்டு. ஆனால் வளர்ச்சி இப்படி நடக்கிறது. வளர்ச்சிக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சியும் அதை ஒட்டிய உற்பத்தி உறவுகளின் மாற்றமும் தான் என்ற விதியை கண்டுபிடித்தது கார்ல் மார்க்ஸ். இது ஒரு சாதனை. இந்த கண்டுபிடிப்பின் அடிப்படையில் தான் வாழ்கிற சமூகத்தின், தன் காலத்தில் மேலோங்கி வருகிற ஒரு சமூக அமைப்பின் இயக்க விதியை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை அவருக்கு இருந்தது.